ஸோ இது வரைக்கும் பார்த்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு ஆங்குலர் ஹெலோ வேர்ல்ட் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு பூட் ஸ்ட்ராப் போட்டுட்டு மெனுஸ் போட்டு அந்த மெனு வந்து ஒரு காம்போனண்ட்குள்ளே மூவ் பண்ணியிருந்தோம். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போது இன்றைக்கி வந்து ரவுட்டிங் பார்ப்போம். அதாவது இந்த ஹோம் கிளிக் பண்ணும்போது எனக்கு ஹோம் பேஜ் வரணும், ஃபீச்சர் கிளிக் பண்ணும்போது ஃபீச்சர் பேஜ், ப்ரைசிங் டிசேபிள், அந்தமாரி நேவ் பார். இப்போ குயிக்காக என்ன பண்ணலாம், அப்ளிகேஷன் பார்த்துல போயிட்டு ngcc:home/home-flat-ன்னு போடுறேன். ஸோ எனக்கு வந்து ஹோம்னு ஒரு காம்போனண்ட் கிரியேட் ஆகிடும். ஹோம் அதுக்குள்ளே ஹோம் டாட் சிஎஸ்எஸ் ஹெச்டிஎம்எல் ஆஃபிஷியல் சிஎஸ்எஸ்ஸையும் ஸ்பெக்கையும் நான் வந்து டெலீட் பண்ணுறேன். அப்போ இந்த டிஎஸ் ஃபைலில் வந்து அதோட ரெஃபரன்ஸ் இருக்கும், அதை மட்டும் எடுத்து விட்டுறேன். ஸோ ஹோம் காம்போனண்ட் ரெடி. அந்த ஹோம் காம்போனண்ட்டோட ஹெச்டிஎம்எல்ல ஹோம் ஒர்க்ஸ் அவ்வளோ மட்டும்தான் டிஃபால்ட்டாக வருது, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்தது இப்போ ஆங்குலரோட டாக்குமெண்டேஷனுக்கு போவோம். நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிறது தான், இந்த ஆங்குலர் டாக்குமெண்டேஷனில் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இந்த சைட்டை என்ன இது கொஞ்சம் பொறுமையாக படிக்கணும், அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், ப்ளஸ் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ரவுட்டிங்கோட பேசிக்ஸ் போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு பாத் டிக்ளேர் பண்ணணும். நான் உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது எந்த யூஆர்எல் நமக்கு ஃபஸ்ட்டு கிளிக் ஆகணும். ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஸ்லாஷ் ஹோம்னு நம்ம இதுக்கு வச்சுப்போம் யூஆர்எல். இதுக்கு வந்து ஸ்லாஷ் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது ஹோம்னு கிளிக் ஆகும்போது எனக்கு இந்த காம்போனண்ட் லோட் ஆகணும். நம்ம இது புதுசாக க்ரியேட் பண்ணோம் இல்லையா, ஹோம் காம்போனண்ட்டில் ஹோம் ஹெச்டிஎம்எல் லோட் ஆகணும். இதுதான் நம்மளோட பேசிக்ஸ். இப்போ இந்த ரவுட்டிங் இடத்துல போயிட்டு டிஃபால்ட்டான ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே பாத் வந்து ஹோம்னு வந்துச்சுன்னா எனக்கு ஹோம் காம்போனண்ட் லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து காம்போனண்ட் இம்போர்ட் பண்ணணும். ஹோம் காம்போனண்ட் ஃப்ரம் நம்ம இப்போ இருக்கிற டைரக்டரி வந்து எஸ்ஆர்சிக்குள்ளே ஆப்புக்குள்ளே. ஸோ கரண்ட் டைரக்டரியிலேருந்தே ஹோம் ஃபோல்டருக்குள்ளே போய்ட்டு ஹோம் டாட் காம்போனண்ட் டாட் டிஎஸ் ஃபைலோட தான் கொடுக்கணும். கிளாஸ் நேம் கொடுக்கக்கூடாது. இந்த ஹோம் காம்போனண்ட்டில் வந்துட்டு எக்ஸ்போர்ட்டில் இருக்கும், பட் அதை கொடுக்கக்கூடாது. டிஎஸ் ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன் இல்லாமல் கொடுக்கணும். அவ்வளோதான், இங்கே நமக்கு ஒர்க் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து இதை ரன் பண்ணலாம். எரர் இல்லாமல் ரன் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, எரர் இல்லாமல் ரன் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தது வந்து இந்த ரவுட்டிங் ஃபைல் மாடியூல் வைக்க சொல்லியிருக்காங்க. அது நமக்கு டிஃபால்ட்டாகவே ஆப் ரவுட்டிங் மாடியூல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸ்டெப் டூவில் வந்துட்டு டிஃபைன் யுவர் ரவுட்ஸ், அதாவது எந்த பாத்து நமக்கு எந்த இடத்துக்கு போகணும்னு மேப் பண்ணி சொல்லியிருக்காங்க, அதுவும் முடிஞ்சிடுச்சு. இப்போ நமக்கு வந்து இந்த ஹோமை கிளிக் பண்ணால் ஹோம் ஒர்க்ஸ்னு வரணும். பார்த்தீங்கன்னா வரல, ஆனால் என்னமோ நடக்குது ஒரு ஒரு டைமும், பட் வரல. என்ன நடக்குதுன்னா, இது நம்ம ரெகுலரான ஹெச்ரெஃபில் போட்டிருக்கோம். ஹெச்ரெஃப்ங்கிறது அந்த பேஜில் அந்த இடத்துக்கு திருப்பி ரீலோட் பண்ணோம். ஆங்குலரில் இந்த லிங்க்கை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பாருங்கள் சின்டாக்ஸ் போட்டிருக்காங்க, ரவுட்டர் லிங்க் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ நம்ம ஹெச்ரெஃப்க்கு பதிலாக ரவுட்டர் லிங்க் அப்படின்னு கொடுப்போம். இப்போ ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இப்பயும் ஒர்க் ஆகாது. என்ன ரீசன்னா, நம்ம வந்து இந்தந்த இடத்துக்கு போனால் இது வரணும்னு சொல்லிட்டோம், பட் இப்போ இந்த ஃபீச்சர் கிளிக் பண்ணும்போது ஒரு எரர் அடிச்சிருக்கு பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங், கெனாட் மேட்ச் எனி ரவுட். பிகாஸ் என்னென்னா இந்த ஃபீச்சர்னு யூஆர்எல் நம்ம இது வரைக்கும் கொடுக்கல. யூஆர்எல் செக்மெண்ட் ஃபீச்சர்ஸ் நீங்கள் வந்து இந்த ரவுட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒன்றே ஒன்றா கொடுத்துருக்கோம், ஹோம்னு சொல்லிட்டு. அதனால இந்த எரர். சப்போஸ் நம்ம இங்கே ஃபீச்சர்னு கொடுத்தோன்னா, ஃபீச்சர்னு ஒரு காம்போனண்ட் க்ரியேட் பண்ணலை, ஃபீச்சர்ஸ்னு வைக்கிறேன், அதுக்கும் ஹோம் காம்போனண்டே மேப் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு ஃபீச்சர்ஸ் வந்து எரர் அடிக்காது, ஏன்னா ஃபீச்சர்ஸ் ஃபீச்சர்ஸ் லிங்க்குக்கு ஒரு என்ட்ரி இருக்குது அந்த யூஆர்எல். சரி, இப்போ அந்த ஹோம் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஏன் வரல அப்படின்னா, அதுக்கும் இங்கே ஆன்சர் இருக்குது. இந்த ரவுட்டர் அவுட்லெட்னு ஒரு டேக் பண்ணணும். என்னென்னா, நீங்கள் ரவுட்டர் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த காம்போனண்ட் வரணும்னு சொல்லிட்டோம், பட் அது எங்கே வரணும்னு நம்ம சொல்லணும். அது இந்த இடத்துக்குள்ளே வரணுமா, இல்லைன்னா ஆப் காம்போனண்ட் ஹெச்டிஎம்எல்ல வரணுமா, எந்த இடத்துல வரணும்னு சொல்கிறது தான் வந்து அந்த ரவுட்டர் அவுட்லெட். அந்த பேர்லேயே தெரியுது பாருங்கள், அந்த ரவுட்டர் வந்து எந்த மாடியூலில் பாயிண்ட் பண்ணுதோ அந்த மாடியூலில் வந்து எந்த இடத்துல அவுட்லெட்னா வெளியில் வெளியில் தள்ளி காமிக்கிறது, அதை அந்த மாடியூலில் எந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணணும், எந்த இடத்துல காமிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ரவுட்டர் அவுட்லெட். ஸோ நான் இப்போ இங்கே ஒரு ஹெச்டிஎம்எல்ல போட்டிருக்கேன். அகெயின் இது உங்களோட அப்ளிகேஷன் டிசைனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எங்கே வேணாலும் அதை அவுட் பண்ணலாம். இப்போ போய் நம்ம கிளிக் பண்ணுவோம், அதை வந்துடுச்சு பாருங்கள்.
இப்போ இங்கே போனாலும் இங்கே ஒரே வேலை வருது. இப்போ நம்ம ஃபீச்சர்ஸ்னு இன்னொரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணிடுவோம் குவிக்காக. டெர்மினலில் போயிட்டு இப்போது ஹோம்குள்ளே ஹோம் போட்டோம். இப்போ அதுக்கு பதிலாக ஃபீச்சர்ஸ்னு ஒரு காம்பனண்ட் ஐஃபன் ஃப்ளாட்னா நெஸ்டட் ஃபோல்டர் இல்லாமல் அது டைரெக்டாக அப்படியே கிரியேட் ஆகும். இங்கே ஃபீச்சர்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு. நான் சிஎஸ்எஸ்யும் ஸ்பெக்கையும் டிலீட் பண்ணிடுறேன். இப்போ இங்கே ஃபீச்சரோட டிஎஸில் எரர் அடிச்சிட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு சிஎஸ்எஸ் இல்லைன்னு அதை எடுத்துருவோம், சேவ் பண்ணிவிடுவோம். இங்கே வந்துட்டு இந்த எஸ்டிஎம்ல பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஒர்க்ஸ்ன்னு இருக்கு, அவ்வளோதான். இப்போ நமக்கு ஒர்க் முடிஞ்சிடுச்சு. இப்போ போனீங்கன்னா இப்போ ஹோம் கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் ஒர்க்ஸ் ஃபீச்சருக்கும் நம்ம லிங்க் மாற்றலை. இங்கே வந்து ரெண்டுமே ஹோமில் தான் பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு ஃபீச்சர்ஸ் காம்பனண்ட்னு போடுவோம். அந்த இம்போர்ட்டை மாற்றி இம்போர்ட் காப்பி பேஸ்ட் ஃபீச்சர்ஸ்க்குள்ள ஃபீச்சர்ஸ் டாட் காம்பனண்ட். இப்போ ஹோம் ஒர்க்ஸ் வந்துடுச்சு, ஃபீச்சர்ஸ் ஒர்க்ஸ் வந்துடுச்சு. ஹோம் போனால் ஹோம், ஃபீச்சர் போனால் ஃபீச்சர். பட் ஃபீச்சர் வந்துட்டு ஓகே, ஒன்றே ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட மெனுக்கு போவோம். இங்கே ஒரே ஒரு இஷ்யூ இருக்குது பாருங்கள். இங்கே இங்கே நீங்கள் மேலே இந்த ப்ரௌசர் லோட் ஆகுது பார்த்தீங்கன்னா தெரியும். ஹோமை கிளிக் பண்ணால் எனக்கு வந்துட்டு எதுவும் பேஜ்லாம் லோட் ஆகுது வெளியில் தெரியாது. பட் ஃபீச்சரை கிளிக் பண்ணால் அந்த ப்ளூ கலரில் ப்ராக்ரஸ் பார் வந்துடும். என்னென்னா இந்த ஃபீச்சருங்கிறது ஹெச்ரெஃபாக இருக்குது. ஹெச்ரெஃபை போட்டிங்கன்னா என்ன ஆகும், திருப்பி அந்த அப்ளிகேஷனே லோட் ஆகிற மாதிரி. அது ஆங்குலரோட கான்செப்டுக்கு எகேன்ஸ்ட். ஆங்குலர் வந்துட்டு பேஜ் எஸ்பிஏ தானே, சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். அதாவது பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணாமல் டேட்டா வரணும் அப்படிங்கும்போது ரவுட்டர் லிங்க்கில் போட்டிங்கன்னா இதை கிளிக் பண்ணும்போது பேக்ரவுண்டில் கால் நடந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ பாருங்கள் இந்த ப்ராக்ரஸ் பார் போயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு காம்பனண்ட் வந்து ஒரு ரவுட்டர் லிங்கோட அட்டாச் பண்ணி அதை பேஜில் ஒரு இடத்துல டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இதுதான் டெக்னிக். இப்போ இந்த டாக்குமெண்டேஷனில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா இருக்கும் உங்களுக்கு. அதை நீங்கள் ஸ்லோவாக டைம் கிடைக்கும்போது இது அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்து அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும். இப்போ வந்து இந்த ஆக்டிவேட் ரவுட்னா என்ன, இது ஒன்று ஒன்றுக்கும் நிறையா மீனிங் இருக்குது. வைல் கார்டு 404 எப்படி, அதாவது 404 காட்டுறேன். இப்போ இல்லாத ஒரு யூஆர்எல், நம்ம இது வரைக்கும் ரெண்டு யூஆர்எல் கொடுத்துட்டோம். இப்போ முன்னாடி நம்ம ஃபீச்சர்னு ஒரு யூஆர்எல் கொடுக்கல, அப்போ வந்துட்டு எரர் அடிச்சது இல்லையா. அதுக்கு பதில் இல்லாத ஒரு யூஆர்எல் வந்துச்சுன்னா பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு த்ரோ பண்ண சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் போடுறேன். வேறு எந்த நம்ம ஹோம் அண்ட் ஃபீச்சர் இதை தவிர வேறு எது வந்தாலும் பேஜ் நாட் ஃபவுண்டுன்னு ஒரு காம்பனண்ட் வரணும். அப்படின்னா அப்படி ஒரு காம்பனண்ட் நம்ம க்ரியேட் பண்ணணும். அது குயிக்காக க்ரியேட் பண்ணிடலாம். பேஜ் நாட் ஃபவுண்டுக்குள்ள பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு ஒரு காம்பனண்ட் குயிக்காக க்ரியேட் ஆகிடும். ஓகே, பேஜ் நாட் ஃபவுண்டுக்குள்ள பேஜ் நாட் ஃபவுண்ட் சிஎஸ்எஸ்ஸையும் ஸ்பெக்கையும் டிலீட் பண்ணுறேன். இங்கே பேஜ் நாட் ஃபவுண்டுக்குள்ளே அந்த மாடியூலோட நேம் வந்து கேஸ் வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ இங்கே சிஎஸ்எஸ் இங்கே எடுத்துடலாம். ஓகே, இப்போ இங்கே வந்து பேஜ் நாட் ஃபவுண்ட் கேஸ் வேறு மாதிரி இருக்குது. ஓகே, இம்போர்ட் பேஜ் நாட் ஃபவுண்ட் ஃப்ரம் இங்கே வந்து பேஜ் நாட் ஃபவுண்டுக்குள்ளே பேஜ் நாட் ஃபவுண்ட் டாட் காம்பனண்ட். ஓகே, இப்போது நம்ம அப்ளிகேஷன் எதுவும் எரர் இல்லாமல் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஹோம்க்கு போனால் ஃபீச்சர்ஸ் ஓகே பார்க்காங்க. இப்போது இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே போவோம். இங்கே ரவுட்டர் லிங்கில் நம்ம ப்ரைஸிங்க்கு ஒன்றுமே கொடுக்கல. இப்போ இங்கே ஸ்லாஷ் ப்ரைஸிங்னு கொடுக்கலாம். இந்தமாரி ஒரு யூஆர்எல் இல்லை. இப்போ ஹோம் கொடுத்தா இது, ப்ரைஸிங் கொடுத்தா இன்னமும் தப்பாக பண்ணிட்டேன்னா ஓகே ஹெச்ஆர் ஒரு எக்ஸ்ட்ராவாக போட்டேன், அதனால அது லிங்க் மாதிரியே வரல. சரி, இப்போ ஹோம் ஒர்க் ஆகிடுச்சு, ஃபீச்சர் ஒர்க் ஆகிடுச்சு, ப்ரைஸிங் கிளிக் பண்ணால் பேஜ் நாட் ஃபவுண்ட் இங்கே பாருங்கள் அதுவும் ஒர்க் ஆகிடுச்சு. முன்னாடி எரர் அடிச்சது இல்லையா, இப்போ அதுவுமே போயிடுச்சு.
சப்போஸ் இந்த டேக் இல்லைன்னு வச்சுக்கோமே என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இது இல்லைன்னா இது ரெண்டு மட்டும்தான் இருக்குது, அப்ளிகேஷனுக்கு வேறு எதுவும் தெரியாது, எரர் அடிச்சுட்டு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, அப்படி ஒரு யூஆர்எல் இல்லைன்னு. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சப்போஸ் உங்கள் ப்ரோக்ராம்லேயே ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலுமே, நீங்கள் ஏதாவது யூஆர்எல் டெவலப்பர்ஸ் போட மறந்துட்டால் கூட ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு பேஜ் லாட் ஃபவுண்டுன்னு டீசெண்டாக அடிக்கும் கஸ்டமருக்கு காட்டும்போது. ஸோ இதெல்லாம் ஃபியூ டெக்னிக்ஸ், இது வந்து டாக்குமெண்டேஷன் கோ த்ரூ பண்ணி அப்படியே ப்ராக்டிஸில் தான் வரும். இது வந்து ரீடைரக்ட்லாம் பண்ணலாம், ரீடைரக்டும்னு இருக்குது. காம்பனண்ட் போகாமல் நம்ம வேறு ஏதாவது ஒரு யூஆர்எல்க்கு திருப்பி அனுப்பணும் அப்படின்னா இந்தமாரி ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். நெஸ்டிங் நெஸ்டட் ரவுட்டிங் பண்ணலாம், அதாவது ஒரு ரவுட்டுக்குள்ளே சில்ட்ரன் சொல்லுவோம், இது வந்துட்டு பேஜ் லோடை வந்துட்டு ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கும் பேரண்ட்டுக்குள்ளே சைல்டுலாம் வரும். அதாவது இப்போ இது வந்து ஒரு இது டாக் கிளிக் பண்ணும்போது ஒரு பேரண்ட், இந்த ரவுட்டிங்குள்ளே இந்த மெனூஸ்லாம் இருக்கு இல்லையா லெஃப்ட் சைடு, இதெல்லாம் வந்துட்டு சைல்டு ரவுட், அந்த மாதிரி நிறையா வரும். இதெல்லாம் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண தான் அவங்களுக்கு ஸ்லோவாக வரும். ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ், இந்த ரவுட்டிங்கோட பேசிக்ஸ் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். ஐ ஹோப் இது வந்து கொஞ்சம் புரிகிற மாதிரி இருந்திருக்கோன்னு. நெக்ஸ்ட்டு செஷனில் இன்னொரு ஃபீச்சர் ஆஃப் ஆங்குலரோட நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.